நம்ம கனெக்டிங் நேர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம். இன்றைக்கி மண்டே இல்லையா, எல்லாருமே ஆஃபீஸ் வேலைக்கு அப்படின்னு போயிட்டு ரொம்ப கடுப்பில் இருந்திருப்பீங்க. அந்த கடுப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் சில் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமான் அண்ணாச்சி பிக் பாஸ் ஹவுஸ் அவுட்டு வெளில வந்தார் இல்லையா, அவர் இன்றைக்கி ஐக்கிய பெரியோடு சேர்ந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் அவரோட பிக் பாஸ் அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் அப்படி என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, என் கூட சேர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அண்ணாச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்தது எனக்கு பிரமிப்பாக இருக்குது, மக்களோட அன்பை வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை, ஆனால் இதுக்காக நான் இவங்களுக்கு இனிமேல் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா நேரமும் நான் இவங்களை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், அதுதான் என்னோடய பெரிய முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஐக்கிய பெரிய அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உள்ள பிக் பாஸில் வந்துட்டு கப்பு வின் பண்ணலனா என்ன, நீங்கள் மக்களோட ஹார்ட்டை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மை. இந்த வயசுலையுமே அண்ணாச்சி பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி விளாண்டு மக்களோட மனசை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தவிர்த்து அண்ணாச்சி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார பாவனியை பற்றி தான் பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாவனி தான் எல்லா தப்புமே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது சரியாக படலை, ஏன்னா பாவனி வந்து ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு, அங்கே நல்லாவே விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த 70 நாள்லையுமே யார்ட்டையுமே போய் எதுவும் பேசாமல் கொள்ளாமல் விட்டுட்டாங்க, அவங்களோட கருத்துக்களை வந்து போல்டாக போய் சொல்லாமல் விட்டுட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா அபிநய கூட போய் பேசி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும், ஆனால் அதை அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது தப்பு தான், ஆனால் அதுக்காக அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே நம்ம இருக்கக்கூடாது. இன்கேஸ் இந்த ஒரு வாரம் நான் அவங்க வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக பாவனிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அபிநயை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, அபிநய் தான் பாவனி கூட ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தாங்க. பாவனி எப்போல்லாம் அப்செட் ஆகிறாங்களோ அப்பயுமே சரி, அவங்க ரொம்ப மூட் அவுட்டில் இருக்கும் போதுமே சரி, அவர் வந்து போய் கூட இருந்தார். ஆனால் காலப்போக்கில் வந்து அவருமே மாறிட்டார். இதனால் வந்து நம்ம பாவனியை வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாச்சி பாவனிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. இதை தவிர்த்து அண்ணாச்சி வீட்டுக்குள்ளே யாரை பற்றி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜுவை பற்றி தான் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை விட அதிகமாக கவலைப்பட்டது வந்து ராஜு தான். அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி, இந்த வீட்டுக்குள்ளே நான் போன முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து அவன் என் கூட இருந்திருக்கான், என்னோடய எல்லா துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் பங்கெடுத்திருக்கான், அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு. அவருக்கு ராஜு மேலே இருந்த ஒரே ஒரு கோவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவனிக்கிட்ட போய் அந்த கேள்வி ராஜு கேட்டது மட்டும்தான் அப்படின்னும், அதையுமே அவன் திருத்திக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் நல்லா விளாண்டான் அப்படின்னா அவன் வந்து இந்த டைட்டிலில் வந்து கண்டிப்பாக டிசர்வ் ஆன ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் வீடியோலேயுமே அவர் அதிகமுறை மென்ஷன் பண்ணதை பார்க்க முடிஞ்சு, ராஜுக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க, ராஜுக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு. அண்ணாச்சிக்கும் ராஜுக்கும் உள்ள உறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாச்சி இல்லாமல் ராஜு வந்து இந்த வாரம் உடஞ்சிருவாரா? இதுக்கப்புறம் அவர் இதுக்கப்புறம் எப்படி விளையாட போகிறாரு அப்படின்னு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம சேனலுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.